பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்கிற இந்த உலகம் இருக்கிறதே பொல்லாத ஒரு உலகம், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம். இன்றைக்கு மந்திரவாதம் பில்லி சூனியங்கள் பெருகி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். உண்மைதானே, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மந்திரவாதம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பா நாடுகளில் இருக்குது. எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த மந்திரவாதம் பண்ணுறவங்க, பில்லி சூனியம் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. பைபிள்லேயே சொல்லியிருக்குல்ல, இந்த மந்திரவாதம் பில்லி சூனியம், அந்த காலத்திலிருந்தே இந்த பிசாசு வச்சு ஏவி விடுவது, ஆட்களை தாக்குவது, முடக்குவது, தடை பண்ணுவது, வியாதியை கொண்டு வருவது, மரணத்தை கொண்டு வருவது, இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சங்கீத 91 கூட, பகலில் பறக்கும் அம்புகள், அதாவது அம்புன்னா தூரத்திலிருந்து எய்கிறது, எய்ம் பண்ணி, அதே மாதிரி தூரத்திலிருந்து பிசாசை ஏவி விடுவது. அந்த பிசாசுக்கு மந்திரவாதம் பண்ணி ஏவி விடும்போது அந்த குறிப்பிட்ட மனிதரை, அந்த குடும்பத்தை தாக்கி விடும். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா, அல்லது இப்படி யாராவது பண்ணிடுவாங்களோ நீ பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க, இதெல்லாம் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எண்ணாகும 23:23 வசனத்தில் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சிலர் குறி சொல்லி சபிப்பாங்க, சிலர் ஏவி விடுவாங்க மந்திரவாதத்தை. நீங்கள் வந்து யாக்கோபா இஸ்ரவேலா இருந்தீங்கன்னா ஒன்று உங்களை சேரப்படுத்த முடியாது. யாக்கோபு எத்தனாக இருந்தவர் இஸ்ரவேலாக மாறி தேவனோடு நெருக்கமாக மாறிட்டார். ஆண்டவரோடு பேசவும் பழகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். நீங்கள் கூட தேவனுடைய பிள்ளையாய் மாறி கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என்றால் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதத்தை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் சிலுவையில் இரத்த சிந்தி மறித்த போது பிசாசின் கிரியைகளை அழித்து விட்டார். அதில் மந்திரவாதம் பில்லி சூனியம் சாத்தானுடைய சகல கிரியைகளையும் மேற்கொண்ட இயேசு நமக்கு இருக்கிறார். நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவே, உம்முடைய ரத்தத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் என்னையும் என் குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம். அப்படி சொல்லி பாருங்க, உங்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய நிறுவனத்தையோ எந்த பிசாசின் வல்லமையும் மந்திரவாதமும் தாக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்த அந்த வசனத்தை சொல்லி துதித்து பாருங்க, சாத்தானுடைய கிரி அழியும். தகப்பனே, பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டு சிலுவில் அவனுடைய வல்லமைகளை முறித்து போட்ட தேவனே, எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.